ஹாய் ஹலோ, இது இந்த வீக்கான் இந்த வீக்கெண்டுக்கான வ்ளாக் தான். இது இந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கெலாம் லீவு, டியூ டு குட் ஃப்ரைடேக்கும் ஈஸ்டர் சண்டே வருது இல்லையா, அதனாலேயும் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து மூவி போகலான்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் பாஸ்டன் ட்ரிப் போயிருந்தோம் இல்லையே, அங்கே வந்து போகணுன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் அன்றைக்கி போக முடியல. ஸோ இப்போ வந்து காங் மூவி ஒன்று வந்திருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தான் வந்து கிட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கோம். மூவி பார்த்திங்கன்னா இது வந்து பியூர்லி கிட்ஸ் மூவி, கிட்ஸுக்கு தான் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நான் இந்த மாதிரி மூவிலாம் பார்க்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து இது கதையே ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருந்தது. இது வந்து நிறையா இது வந்திருக்கு இல்லையா, பார்ட் ஒன் பார்ட் டூ, அது ஃபுல்லாக பார்த்து தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது முடிச்சுட்டு ஆக்சுவலி பர்லிங்டனில் தான் நாங்கள் போய் மூவி பார்த்தோம். பர்லிங்டன் ஏஎம்சிக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா பஃபலோ வைல்டு விங்ஸு. இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி தெரியும். இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே பாருங்கள், மேலே வந்து ஃபுல்லாக டிவி, எவ்வளோ டிவி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஃபேமஸே வந்து அந்த விங்ஸு தான், பஃபலோ வைல்டு விங்ஸ் தான் இந்த ரெஸ்டாரண்ட் பேர். ஸோ எப்போ இங்கே வந்தாலும் அந்த விங்ஸ், ட்ரெடிஷ்னல் விங்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆர்டர் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாத நிறையா வெரைட்டி ஆஃப் பர்கரு, சாண்ட்விச்சஸ், அப்புறம் சாலட்ஸ், டேக்கோஸ் எல்லாமே இருக்கும். பட் நாங்கள் இன்றைக்கி வாங்கினது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் விங்ஸும் சாண்ட்விச்சஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், சாட்டர்டே மார்னிங் வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. காலையில் வந்து யூஸ்வலாக சாட்டர்டே சண்டேயில் வந்து நாங்கள் இந்தியன் ஸ்டோரு, அப்புறம் ஹெச்மார்ட் போகிறதா இருக்கட்டும், இந்த வீக்கான காய்கறி எல்லாமே வாங்கிடுவோம். ஸோ அதுக்கு தான் போகணும். ஸோ காலையிலே போயிட்டு வந்தால் சீக்கிரமாக குக் பண்ணிடலான்ட்டு தான் காலையில் சிம்பிளாக வந்து உளுந்தங்கஞ்சி வந்து செஞ்சுட்டு போயிடலான்ட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த உளுந்தங்கஞ்சி எடுத்துக்குவோம், ஏன்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொடி பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே வந்து அரைச்சி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்போ வேணும்னோ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். யூஸ்வலாக நான் வந்து உளுந்தங்கஞ்சியில் பால் ஊற்றி தான் செய்வேன், ஏன்னா பால் வெள்ளம்லாம் போட்டு குடித்தா தான் எங்களுக்கு வந்து அது குடித்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ சும்மா ஒரு டம்ளர் பால் மட்டும் ஊற்றிட்டு கூட வெள்ளம் சேர்த்துப்போம். வெள்ளம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து கட்டி வெள்ளத்தை தான் நான் வந்து இந்த சீவலில் போட்டு சீவிட்டு சேர்த்துக்குவேன். பட் அதில் வந்து மண் ஏதாவது இருக்க மாதிரி இருக்கும், ஸோ அது வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரீசண்ட்டாக வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன், இங்கே ஒரு சிஸ்டர் இதை யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதை வாங்கி பார்க்கலான்ட்டு எனக்கு லக்ஷ்மி பிராண்டில் கிடைக்கல, பட் ஸ்வெத்தில் கிடைச்சிது. ஸோ அதை தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது ஸ்பூனை வச்சு இப்படி நம்ம அப்படியே வந்து இப்படி இப்படி ஸ்க்ராச் பண்ணாலே வரும். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது செய்யக்குள்ளே கஞ்சி இல்லை நிறைய இந்த மாதிரி வெள்ளம் போட்டு செய்கிற ஐட்டம் நான் பண்ணுவேன் யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதில் போட்டு எங்களுக்கு யூஸ் பண்ண ரொம்பவே இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ லாஸ்ட்டாக வெள்ளம் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் ஆனதுமே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, இது ஆறுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா கஞ்சி வந்து கஞ்சி இல்லையா. ஸோ உள்ளே மேலே வந்து ஆறின மாதிரி இருந்தாலும் உள்ளே வந்து ஹீட்டாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் பையனுக்குமே இதான் பிரேக்ஃபாஸ்ட், அவனுமே குடிப்பான். கிளம்பிட்டோம். இப்போ போகிற வழியெல்லாம் வந்து இந்த இங்கே வந்து இது நடக்க போகுது எலெக்ஷன். ஸோ அதுக்காக நிறையா பேர் வந்து அந்த கேன்வாஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பர்லிங்டனோட பெரிய கிரவுண்ட் இது. ஃபஸ்ட் நாங்கள் ஹெச்மார்ட் தான் போயிருந்தோம். யூஸ்வலாக வந்து மீன் இல்லை மட்டன் சிக்கன் தான் எடுப்போம். இந்த வீக் பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து மட்டன் பண்ணிக்கலாம், மீன் வாங்கி நல்லா மேக்னேட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டே செய்யலாம், ஏன்னா உப்பெல்லாம் ஊறி இருக்கும்ன்ட்டு ஃபஸ்ட் டே மீன் வாங்க போயிட்டோம். எறா இருந்துச்சு, நண்டு இந்த வாட்டி இருந்துச்சு, பட் நண்டு நாங்கள் வாங்கலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் மாதிரி ஸ்லைசஸ் போட்டும் இருக்கும், பட் ஸ்லைசஸ் போட்டது வந்து நாங்கள் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம்.
ஹோல் ஃபிஷ்ஷாக வாங்கி கட் பண்ணி தான் எடுத்துப்போம். இங்கே பார்த்தீங்களா இந்த நண்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த கனவா மீன், இங்கேயும் கிடைக்கும். நாங்கள் இந்த போன டைம் வந்து மீன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் யூஸ்வலாக வாங்குகிற மீனே வந்து அவ்வளோவா கிடைக்கல. இங்கே சில்வர் பாம்ஃப்ரெட் இருக்குது பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து இது ஆக்சுவலி $12 இருக்கும், இன்றைக்கி $8 கிடச்சிது. இது வாங்கலாமா இல்லை இந்த பேர்ச் வாங்கலாமான்னு கன்ஃபியூஷன்லேயே இருந்துச்சு. சார் பேர்ச் இந்த மீன் இப்போ ரீசெண்ட் டேஸாக ஒரு ஃப்ரெண்ட் சொல்லி இந்த மீன் வாங்குகிறோம், ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. பட் முள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல், பட்டுபடி டேஸ்ட்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் லைவ் ஃபிஷ்ஷஸும் இருக்கும், அங்கே மோஸ்ட்டாக திலாப்பியா அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் தான் லைவ் இருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம வாங்கிக்கலாம், அவங்க கேட்டால் எடுத்து கட் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் ஸ்டோர் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு மட்டன் வாங்க போயிட்டோம். இங்கே பாருங்கள் இப்படி தான் வந்து மெஷினில் கட் பண்ணி தான் கொடுப்பாங்க, ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலி குக் பண்ணி சாப்பிட்லான்ட்டு வீட்டுக்கு போனோம், ஒரு ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் வில்மிங்டனில் எக் ஹண்ட் வந்து நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குக் பண்ணுறதுல பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அங்கே எக் ஹண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தான் குக் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா 4:00 போல் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஆல்ரெடி நிறைய நான் அந்த ஃபிஷ்ஷோட வீடியோலாம் நான் போட்டிருப்பேன் சமைக்கிறது. ஸோ அதனால தான் குக்கிங் வீடியோ எதுவுமே இதில் இன்க்ளூட் பண்ணலை. மட்டன் சமைக்கிற அன்றைக்கி நாங்களே பரபரப்பாக போயிட்டு லேட்டாக தான் வந்து சமைச்சோம், அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இருக்க கிளிப்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.